எல்லோருக்கும் வணக்கம். மாரி செல்வராஜ் என்கிற பெயரை முன்வைத்து இந்த நகரத்தில் நடந்து கொண்டிருக்கும் அத்தனை பாராட்டுகளும் அத்தனை மரியாதைகளும் ராம் என்ற ஒற்றை சொல் மனிதர்களின் கரங்களில் போய் சேர்வதாகட்டும். இன்றைய தினத்தை நான் ரஞ்சித்தனின் முத்தங்களோடு, ரஞ்சித்தனுக்கு கொடுக்க வேண்டிய முத்தங்களோடு இன்றைய தினத்தை தொடங்குகிறேன். நன்றி. கர்ணன் எதிர்பார்த்ததை போலவே ஒரு இன்றைக்கி எல்லா டைரக்டர்களுக்கும் பயம் மாதிரி, இது நம்ம பிளான் பண்ணுற மாதிரி நடக்குமா, நம்மளோட ஷெடியூல் படி எல்லாமே ப்ராசஸாக நடக்குமா, வீட்டில் பார்ப்போமா தியேட்டரில் பார்ப்போமா, எங்கே இந்த படம் போய் சேரும், எப்படி போகணும், எவ்வளோ எப்படி எல்லா இயக்குநர்களும் உலகத்தின் அத்தனை இயக்குநர்களும் தவித்து கொண்டிருக்கிறார்களோ அப்படி ஒரு தவிப்போடு இருந்த நாட்கள் தான் கர்ணன். அந்த தவிப்பை வந்து சரியாக புரிஞ்சுக்கிட்டு இன்றைக்கி எதிர்பார்க்காத அந்த மாதிரி என்ன சொல்கிறது, இந்த ஷெடியூல்லாம் நம்ம ஆசைப்பட்ட ஷெடியூல் படியே கொண்டு வந்து நிப்பாட்டிக்கிட்டு இருக்க தானுஷாக்குமார் நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா அது ரொம்ப முக்கியமான விஷயமாக நான் பார்க்குறேன். நான் அந்த விஷயம்லாம் நான் யோசிச்சே பார்க்கல, இவ்வளோ விஷுவல் இவ்வளோ ஸ்டேஜில் கர்ணனை பற்றி நம்ம பேசுவோம் அப்படின்னு. ஏன்னா அப்படியான சூழல் தான் இருந்துகிட்டு இருந்துச்சு, இருக்குது இப்போவும் கூட. அதை மீறி கர்ணனை கண்ட நாள் முதல், அதை கேட்ட நாள் முதல், அதை திரையில் தான் நான் காட்டுவேன் என்று தானுஷா வந்து உறுதியாக என் கையை பிடிச்சிட்டு சொன்னார். அது வந்து டிபார்ட் அது உறுதியாக இருக்காரு, அந்த உறுதிக்கு எப்போதும் நன்றி. இது என்ன பிரச்சனை அப்படின்னா, ரெண்டாவது படம் தானே எமோஷ்னல் ஆகாமல் பேசலாமேனு தோகம். அது எமோஷ்னல் கிடையாது, ஏன்னா நம்ம உருவாக்குற கதைகள் அது ஏற்படுத்த போகிற தாக்கங்கள், அது முதல்ல எனக்கு என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படிங்கிறத வச்சு தான் நான் என்ன நான் வந்து போர்ட்ரேட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் இவ்வளோ நேரம் இந்த மேடையில் இருக்கும்போது கூட எனக்கு மண்டைக்குள்ளே ஓடிக்கிட்டு இருந்தது என்ன அப்படின்னா, இது இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம உருவாக்குற அந்த கதாபாத்திரங்களும் இங்கே என்னவா ரிசீவ் பண்ணிக்குவாங்க அப்படிங்குறது தான். அந்த பதட்டம் தான், வேறு எந்த பதட்டமே கிடையாது, ஸ்டேஜ் பதட்டமோ எதுவுமே கிடையாது. ஒரு நாய்க்குட்டியை வச்சு என்னோடய பரிகரமலை நான் காமிச்ச மாதிரி இந்த கதையை வந்து ஒரு நிறைய கடவுள்களை வைத்து இந்த கதையை நான் கையாண்டுருக்கேன். அதனால தான் அந்த பதட்டம், கடவுள்களை வைத்து ஒரு சமூக நீதியை பேச முயல்வது அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயமா நான் பார்க்குறேன். அதனால தான் இவ்வளோ பதட்டத்துக்குமான மெயின் காரணம் வந்து இந்த படத்துக்குள்ள கடவுள்கள் முக்கியமான பங்காற்றியிருக்காங்க. அந்த பதட்டம் தான் இன்னும் தொற்றிக்கிட்டு இருக்கு. முதல்ல தனுஷ் சார், அன்பிலீவபிள், என்னால் இந்த நிமிஷத்தை நம்பவே முடியல. ஒரு நாள் ஃபோன் வந்துச்சு, ஃபோன் எடுத்தா நான் தனுஷ் பேசுகிறேன் அப்படின்னா அதை ரெகக்னைஸ் பண்ணுறதுக்கு எனக்கு டைம் எடுத்துச்சு. தனுஷ் சார் அப்படின்னு நான் சொன்னேன், எஸ் ஐ எம் தனுஷ் தான் பேசுகிறேன். மாரி செல்வராஜ் சொன்னேன், பயங்கர சந்தோஷம் எனக்கு, சந்தோஷம் அவங்க நம்பர் கொடுத்தாரு, அவங்ககிட்ட நான் பேசணும் அப்படின்னா மீட் பண்ணலாமா அவங்களதான் கேட்டாரு. மீட் பண்ணலாமா அப்படின்னா, சார் படம் பார்த்துட்டீங்களா சார் அப்படின்னு, இல்லை படம்லாம் பார்க்கல, பட் நான் உங்களோட பாட்டு ஒன்று நான் சந்தோஷோட ஸ்டுடியோவில் கேட்டேன், மீட் பண்ணலாம்னு சொன்னார். ஓ, மீட் பண்ண போனேன். மீட் பண்ணிவிட்டு படம் ரிலீஸ் ஆகி ஒரு 10 days நடக்குது இதெல்லாமே. சந்தோஷாகவும் மீனும் உங்களை பற்றி நிறைய சொன்னாங்க, உங்களை பாட்டை போட்டு காமிச்சாங்க. அப்போ இந்த 10 days உங்களை பற்றி பேசிகிட்டே இருக்காங்க, நிறைய பேர் பார்க்குற மனிதர்கள்லாம் பேசிகிட்டே இருக்காங்க. அப்போ எனக்கு உங்களை பார்க்கணும்னு தோணுச்சு, நம்ம ஏதாவது கதை இருந்தால் பண்ணலாம், சேர்ந்து பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. கதை ஏதாவது வச்சுருக்கீங்களான்னு சொன்னேன். நான் வச்சுருக்க அத்தனை கதையுமே நீங்கள் தான் சார் நடிக்க முடியும் அப்படின்னு சொன்னேன். பரிகரம்பமான உங்களை நினைச்சு தான் சார் எழுதுனேன் அப்படின்னா, நல்லவே நீங்கள் என்னையை பார்க்கல அப்படின்னாரு. ஏன் சார் அப்படின்னு, இல்லை அதை யார் செய்ய வேண்டுமோ அது எப்படி வரணுமோ அப்படி வந்திருக்கு, நான் வந்து தான் நீ என்ன பண்ணியிருப்பீங்கன்னு எனக்கு தெரில, ஆனால் அந்த படம் அது அதோடய தேவையை அதோடய விஷயத்தை கரெக்டாக பண்ணியிருக்கு, நல்ல வேலை நீ ரெண்டாவது நீ மீட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னார். அது எனக்கு பிடிச்சிருந்துச்சு. இப்போ ஏதாவது லைன் வச்சுருக்கீங்கன்னு கேட்டார். நான் ஒரு 1/2 hour சொல்கிறேன் சார்னு சொல்லி கர்ணன் கதையை சொன்னேன். சொல்லி முடித்தோடனே ரொம்ப நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு 3-4 ப்ரொடியூசர் பேர் சொன்னார், உங்களுக்கு யார் பெட்டராக தெரியுதான்னு சொன்னார். முதல் பிடிச்சதாக தானுஷாவை பேர் சொன்னார். நான் அப்போவே மைண்டில் லாக் பண்ணிக்கிட்டேன், தானுஷா ஓகே சார் அப்படின்னு. இப்போ நீ தானுஷா போய் பாருங்க அப்படின்னு சொன்னோம். நான் சொன்னேன், சார் ஓகே பண்ணிட்டீங்களா அப்படின்னு கேட்டேன். ஏன் நம்ப மாட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவரே ஃபோன் எடுத்து, என் முன்னாடி சார் நான் போய் மாரி செல்வராஜ் மீட் பண்ணேன், அவர் கதை எனக்கு பிடிச்சிருக்கு, நீங்கள் வருவாக நீங்கள் ஓகே பண்ணிக்கோங்க, நான் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு. இப்போ போதுமா அப்படின்னு சொன்னார். எனக்கு அந்த நிமிடங்களை வந்து நம்பவே முடியல. அது வந்து நீ ஏன் இன்னும் நெர்வஸாக இருக்கீங்க அப்படின்னு கேட்டார். இல்லை சார் எனக்கு நம்ப முடியல, வந்து 1/2 hour கதை சொன்னேன், ஓகே பண்ணிட்டீங்க அப்படின்னு.
அப்படி தான் நடக்கும், நல்ல விஷயங்கள் வந்து இப்படி தான் டக்குன்னு தொடங்கிடும், டவுட்டே இருக்காது போங்க அப்படின்னு சொன்னார். அப்போ நான் கிளம்பி தான சார் பார்க்க வந்த உடனே செம்ம கதப்பா அப்படின்னாரு. கதையே சொல்லு சார் உங்ககிட்ட அப்படின்னா, தம்பி சொல்லிடுச்சுப்பா அப்படின்னாரு. அப்போ தான் யோசிச்சிச்சு, ஓகே நம்ம ப்ராசஸ் ஆகிட்டோம் போல இருக்கு அப்படின்னு சொல்லி. அப்போ நான் கடை கதையை சொல்லணுமா, இல்லைப்பா இல்லைப்பா தம்பி சொல்லிடுச்சுப்பா, அந்த முத சீன் சொல்லலாம்ப்பா, அதுலேயும் நான் முத சீன் தம்பியை சொல்லிட்டாப்பா அப்படின்னு சொன்னார். சரிங்க சார், நானும் ஒட்டு சொல்கிறேன் சார் அப்படின்னு சொன்னேன். சரி சொல்லுப்பா அப்படின்னு சொன்னார். நான் கதையை சொன்னேன். கதை சொன்னோடனே அவர் சொன்னார், சூப்பர்ப்பா அப்படின்னு சொல்லி. அடுத்த செகண்டே அவரும் அதே மாதிரி தான், ஆரம்பிச்சிடலாம்ப்பா, நீ தம்பி தம்பியும் நீயும் சேர்ந்து என்ன பண்ணுறீங்களோ பண்ணுங்கள், இதை ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க, நீ என்ன கேட்டாலும் நான் பண்ணி கொடுக்குறேன். அவரும் ஒன்றே ஒன்று சொன்னார், தனுஷ் சார் சொன்னது தான் அவரும் சொன்னார். நான் வந்து மாரி செல்வராஜ் அப்படிங்கிறத கேள்விப்பட்டு தான் நான் கூப்பிட்டேன், அந்த பேரை தான் கேட்டு கூப்பிட்டேன், உங்கள் படம் நான் இன்னும் பார்க்கல, உங்கள் படமாக இது இருக்கணும், எனக்காக நீங்கள் யோசிக்காதீங்க, நீங்கள் வச்சுருக்க கதையை எப்படி கையாளணும் உங்களுக்கு தெரியும், அதுக்குள்ளே என்னை கொண்டு வாங்க, எனக்கு அது போதுன்னு அவர் சொல்லி அனுப்புனார். அதே தான் வந்து தனுஷ் சார் சொன்னார், நீங்கள் மா தம்பி நீ என்ன நினைக்கிறியோ தம்பிக்கிட்ட டிஸ்கஷன் பண்ணி உங்கள் இஷ்டத்துக்கு உன்னோட படமாக இதை பண்ணு அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரோட அந்த ரெண்டு கையை பிடிச்சி ரெண்டு பேரும் அனுப்புனாங்க. இது வந்து எனக்கு இது எப்படி சொல்கிறேன்னா, என்னையும் இப்போ நான் யோசிக்கிறேன், என்னைய மாதிரியான வாழ்வு முறையிலிருந்து வெளியே வரக்கூடிய கலைஞர்களுக்கு இது ஒரு பெரிய விஷயம். இது வந்து கிட்டத்தட்ட இருக்குன்னா பரியேறும் பெருமாள் எல்லாம் சொல்லுவாங்க, இண்டிபெண்டன்ட் மியூசிக் அப்படின்னு சொல்லுவாங்க, பரியேறும் பெருமாள் இண்டிபெண்டன்ட் ஃபிலிம் தான். இண்டிபெண்டன்ட் அப்படிங்கிறது என்னென்னா தனியாக போய் பண்ணுறது இல்லை, சுதந்திரமான திரைக்கதையை சுதந்திரமான எண்ணங்களோடு பண்ணுறது தான் இண்டிபெண்டன்ட். ஓகேங்களா, அப்படி இண்டிபெண்ட்டாக பண்ண படம் பரிகர்ணன், முழுக்க முழுக்க ஒரு கலைஞனோட முழு சுதந்திரத்தையும் அக்செப்ட் பண்ணி இந்த படத்தை பண்ணதுக்கு என்னோடய ப்ரொடியூசரும் என்னோடய ஹீரோவும் ரசித்து என்னை சப்போர்ட் பண்ணுவாங்க. ஒரு நாள் கூட அவர் வந்து இதை எனக்கு எப்படி எக்ஸ்ப்ளோர் பண்ணுன்னு தெரில, ஒரு நாள் கூட அவங்க வந்து என்னை வந்து நான் என்ன காமிச்சாலும் எப்படி என் மனைவி வந்து நான் என்ன பேசினாலும் ரசிப்பாங்களோ அது மாதிரி ரெண்டு பேரும் நான் என்ன பேச எப்பா 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 அப்படிதான் சார் 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 அப்படி. ஏன்னா எனக்கு ஆச்சரியமாக இருக்கும், என்னடா இது நம்ம டக்குன்னு ஓகே பண்ணிடுறாங்களே, நம்ம வந்து அடுத்த கட்டத்துக்கு போக முடியாத போல இருக்கு அப்படின்னு சொல்லி டக்கு டக்குன்னு ஓகே பண்ணிடுவாங்க. சூப்பர் 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 ஓகே. இதனால் இந்த படம் வந்து தொடங்குறதுலேருந்து எனக்கு வந்து இந்த மாதிரியான கதையை உருவாக்கி ரெடி பண்ணியிருக்கோம், இந்த கதையை எப்படி கொண்டு மக்கள்கிட்ட சேர்க்க போகிறோம், இது ரெண்டாவது படம், இந்த பயம்லாம் இருந்த பயத்தை தனுஷாரும் தானுஷாரும் தான் கம்ப்ளீட் பண்ணாங்க. நீ எடுத்து முடிச்சுட்டு வா நான் இருக்கேன்னு தனுஷ் தானுஷா சொல்கிறாரு, நீங்கள் எடுங்க நான் இருக்கேன்னு தனுஷா சொல்கிறாரு. அப்படி தான் அந்த படம் ஸ்டார்ட் ஆச்சு. இப்போ திருநெல்வேலியில் ஒரு வில்லேஜில் கிரியேட் பண்ணணும், திருநெல்வேலி மாதிரியான ஊர், அந்த கதை 1997 நடக்கக்கூடிய கதை. இந்த கதையை எப்படி உருவாக்கலாம் அப்படின்னு, ஏன்னா இப்போ பிரச்சனை என்னென்னா, ஏன் ரொம்ப நேரம் பேசுகிறேன்னு நினச்சிக்கோங்க, தப்பாக நினச்சிக்காதீங்க, இங்கே இருக்கவங்க யாருமே பேச மாட்டாங்கன்னு முன்னாடியே தெரியும், ஏன்னா அவங்களுக்கு அவ்வளோதான் நான் காமிச்சிருக்கேன், அவங்களுக்கு அவ்வளோதான் விஷயங்கள் இருக்குது. இப்போ போனாலும் அடுத்த இன்டர்வியூ கூப்பிடுவாங்க, எல்லாருமே கூப்பிடுவாங்க, இதிலே முதலே பேசிட்டோன்னா பிரச்சனை முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். இல்லைண்ணா ஆள் இப்போ என்ன பிரச்சனைனா, ஒரு 55 கதை சுற்றிக்கிட்டு இருக்கு கர்ணனோட கதை இதுதான்னு சொல்லி. ஓகேங்களா, அதனால தான் நான் வந்து கொஞ்சம் டைம் எடுத்து பேசிக்கிறேன். ஏன் அப்படின்னா, அந்த கதை எப்படி உருவாக்க போகிறோம் அப்படின்னு எனக்கு ஒரு பயம், நான் அந்த செட்டுக்கிட்டலாம் போட்டு ஒர்க் பண்ணது கிடையாது, எங்கள் டைரக்டரோட நான் ஒர்க் பண்ணியிருக்கேன், நான் அங்கேயும் பெருசாக இது வரைக்கும் நான் கூட கூட 12 வருஷம் ட்ராவல் பண்ணியிருக்கேன், 12 வருஷம் ட்ராவல் பண்ணலாம், ஒரே ஒரு வீடு தான் செட்டு போட்டிருக்கோம் நாங்கள், அந்த ஒரு வீடு செட்டு போட்டால் தான் நான் பார்த்துருக்கேன். இப்போ செட்டு போட்டு படம் பண்ணாங்கும்போது எவ்வளோ செட்டு தம்பி எவ்வளோ வீடு தம்பி அப்படின்னு தானு சார் கேட்டேன், ஒரு 100 வீடு போடணும் சார், ஒரு 100 வீடு ஒரு கிராமத்தை அப்படி உருவாக்கணும். அப்போ தானு சார் சொன்ன, சூப்பர்ப்பா 150 போடுப்பா அப்படின்னு சார், 100 வீடு தான் சார் இருக்குது, 150 போட்டால் பெரிய ஊராகும் சார் அப்படின்னு சொல்லி. அப்போ நான் எனக்கு ஆமணிங்க எனக்கு முன்னாடியே பழக்கம், அவர்கிட்ட வந்து கதையெல்லாம் சொல்லியிருக்கேன், சரி சூப்பராக பண்ணிடலாம் அப்படின்ட்டு. அப்போது ஒரு கேள்வி எங்களுக்கு வந்துச்சு, ஒரு சம்பந்தம் இல்லாத ஒரு நிலத்தில் எந்த வாசனையும் எந்த என் கதையோட வாசனை என் கதையோட நீரோட்டம் இல்லாத ஒரு இடத்தில் அந்த செட்டை போடுறதுக்கு பதிலாக என் கதையோட நீரோட்டம் அதோட வாசனை எங்கே இருக்கோ அங்கே போய் அந்த செட்டை போடுவோம், அங்கே இருக்கிற மரங்களுக்கு நடுவாக, அங்கே இருக்கிற பறவைகளுக்கு நடுவாக, அங்கே இருக்கிற சாமிகளுக்கு நடுவாக இந்த செட்டை நம்ம கிரியேட் பண்ணுவோம். ஏன்னா நம்ம வந்து வீடுகளை கிரியேட் பண்ணிடலாம், ஆனால் பறவைங்க செடியை கொடியை நம்ம எப்படி கிரியேட் பண்ண முடியும், அதுக்குள்ளே நுழைச்சி நுழைச்சி நம்ம செட்டை போட்டுக்குவோம். அப்படி உருவாக்கப்பட்டது தான் இந்த கர்ணனோட அந்த அந்த ஊர். ஏன்னா நம்ம வந்து என்ன தான் உருவாக்கினாலும் அந்த உயிரை உருவாக்குறதுக்கு எனக்கு அந்த இடம் தேவைப்பட்டுச்சு, அந்த உயிரை தேடி தான் நாங்கள் அந்த இடத்துக்கு போனோம். செட்டு சென்னையிலே போட்டிருக்கலாம், ஏன் அங்கே போனாலும் அந்த உயிர் அங்கே தான் இருந்துச்சு. நாங்கள் செட்டு போட்டுட்டு இருக்கும்போது மேலே பறந்த பறவைகளுக்கும் சரி, கீழே இருந்த பூச்சி புழு எல்லாத்துக்குமே அந்த செட்டு வந்து
அதை நான் காமிச்சு, அதனால தான் ஈஸியாக ஒரு லைவாக அந்த ஊரை கிரியேட் பண்ண முடிஞ்சு. முதல்ல அப்படி ஒரு செட்டை போட்டு கொடுத்த ஆர்ட் டைரக்டருக்கு நன் ராமலிங்கத்துக்கு என்னோடய நன்றிகள். அடுத்து என்னோடய ஒளிப்பதிவாளர், 12 வருஷ பழக்கம், யோசித்து பார்க்கவே முடியல இப்படி ஒரு மனுஷன் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி. ஏன்னா சும்மா இப்போ என்னியமாய் ஆட்களுக்கு என்ன பிரச்சனை நடக்கும்னா, நான் என்னோடய தேவையை தான் நான் கேட்பேன் எல்லாட்டையுமே. இது வரைக்கும் நான் வந்து என்னோடய கேரியரை நான் இதாக சொல்லுவேன், என்னோடய பர்சனலுக்காக நான் யார் மேலேயும் கோவப்பட்டதே கிடையாது, யார்ட்டி வருத்தப்பட்டதும் கிடையாது. பட் ஆனால் ஒரு என்னோடய களத்தில் நான் நிற்கும்போது, என்னோடய களத்தை நான் வந்து உருவாக்கி கொண்டிருக்கும்போது, என் களத்தில் நான் நிற்கும்போது, நான் என்னை விட பல மடங்கு என் எதை சொல்கிறது ஒரு உக்கரத்தோடு தான் நான் இருந்திருக்கேன். எனக்கு நல்லா தெரியும் அந்த உக்கரத்தின் வழி நான் என்ன கேட்டாலும் அதை வந்து புரிந்து கொள்ளக்கூடிய மனிதர்களை தான் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். இந்த படத்தில் இவங்களாம் ஏன் செலக்ட் பண்ண அப்படின்னு கேட்டால், நான் முதல் மீட்டில் வந்து அவங்க நல்லா நடிப்பாங்களா நல்லா பண்ணுவாங்களா நான் பார்த்ததே கிடையாது. இது பெஸ்ட்டு ஹியூமனாக இருக்காங்களா அவங்க வந்து, குறைந்தபட்ச சினிமாவை பற்றி ஆர்ட் ஃபார்மை பற்றி ஒரு புரிதல் இருக்கா அவங்கக்கிட்ட, எந்த படம் அவங்களுக்கு பிடிக்குது எந்த படம் அவங்களுக்கு பிடிக்கல, அவங்களோட அவங்களுக்கு பிடிச்ச இயக்குநர்கள் யார், அவங்க சினிமாவை பற்றி சினிமாங்கிற அந்த வெளிச்சத்தை என்னவா கேப்சர் பண்ண ட்ரை பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்த்து தான் நான் வந்து என்னோடய நடிகர்களை செலக்ட் பண்ணுவேன். ஏன்னா என்னோடய களத்தில் என்ன வேணாலும் நடக்கலாம், என்ன வேணாலும் மாறுதல்கள் நடக்கும், அடுத்த செகண்டே விஷயம் நடக்கலாம், அதுக்கெல்லாம் அடாப்ட் ஆகக்கூடிய, அதை புரிந்து கொள்ளக்கூடிய, அதை என்ஜாய் பண்ணக்கூடிய நடிகர்கள் டெக்னிஷியன் தான் எனக்கு தேவைப்பட்டாங்க. அதனால் நான் கொஞ்சம் பார்த்து பார்த்து அவங்களுக்கு சினிமாவே தெரியாட்ட கூட பரவாயில்ல, ஆனால் அவங்கக்கிட்ட ஒரு நேர்மை இருக்கணும்னு ஆசைப்படுவேன். அந்த நேர்மை வந்து என்ன நேர்மைனா, எதுக்காக இங்கே வந்து ஒரு பிரச்சனை உருவாகுது, எதுக்காக கோபங்கள் வருது, எதுக்காக சலசலப்புகள் உருவாகுதுலாம் புரிஞ்சிக்கிட்டு அதுக்குள்ளே மேனேஜ் பண்ணி தன்னோடய எஃபர்ட்டை போடக்கூடிய மனிதர்கள் தேவைப்பட்டாங்க. இப்படி தான் நான் வேலை பார்த்துருக்கேன். இப்படி என்னோடய 12 வருஷம் நான் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃபீஸ் பாயாக இருக்கும்போது எனக்கு வந்து ஈஸ்வர் சார் கேமராமேனாக தெரியும். ஒரு ஆஃபீஸ் பாயிலேருந்து நான் கூட பழகிட்டு வரேன், ஒரு ஆஃபீஸ் பாயாக நான் கூட பேச ஆரம்பிக்கிறேன், அப்போ அசிஸ்டன்ட் டைரக்டரை பேச ஆரம்பிக்கிறேன். அப்போ இப்படிப்பட்டு நான் பழகின நான், அவள் எங்களோட இவ்வளோ எண்டியதுக்கு இவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது, இந்த டிஸ்டன்ஸில் எங்களோட ட்ராவல் பண்ணது வந்து நிலை நம்பவே முடியல. ஏன்னா எனக்கு தெரியும் மனிதர்களை பற்றி, மனிதர்கள் என்னோடு உருவாடி கொண்டிருப்பதை பற்றி, மனிதர்கள் என்னோடு முரண்பட்டிருப்பதை பற்றி எனக்கு நல்லா தெரியும். ஆனால் இத்தனை வயசு வித்தியாசத்தோடு ஒருத்தர், தப்பாக இருந்துச்சுக்காங்க சார் வயசுன்னொன்னே, ஏதாவது அவள் இது மட்டும் நல்லா பேசுனீங்க, அந்த கோடை மட்டும் போட்டுவிட்டு போயிட்டீங்க. ஓகே, என்னது சொல்லிச்சு, எங்கள் வீட்டில் சொன்னாங்க டை அடிச்சுட்டு போங்கன்னு சொன்னாங்க, நான் தான் வேணான்னு சொல்லிட்டு வந்தேன். அதாவது வந்து இவ்வளோ கிராஃப்ட் உள்ள ஒருத்தர் என்ஜாய் லவ் பண்ணி வந்து, நான் உண்மையாக கோவப்பட்டிருக்கேன் நிறைய இடத்துல, அவட்ட கோவப்பட்டிருக்கேன், டென்ஷனெலாம் ஆகிப்பேன், சார் வாங்க சார் போகலாம் சார் அப்படின்னு சொல்லுவேன். என்ஜாய் லவ் பண்ணுவார், அதை பார்த்து பார்த்து ரசிப்பார். நிறைய பேர் இனியால் இப்போ கூட நம்ப முடியல, எப்படி ஒரு மனுஷன் இப்படி வந்து ஒரு இத்தனை அனுபவங்களோட எத்தனையோ மனுஷன் கூட பழகிட்டு வந்துட்டார், ஒரு சின்ன பையன் கூட எப்படி இவ்வளோ அடாப்ட் ஆகி அவனோட நேர்மையை, அவனோட அரசியலை, அவனோட கலையை இவ்வளோ கொண்டாட்டமாக அவங்க ஹேண்டில் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி. இன்றைக்கி ஏன்னா ஒரு படம் முடிச்சுட்டு கிளம்பி போயிடுவாங்க, ஆனால் வந்து இன்றைக்கி வரைக்கும் நான் நைட் ஷூட் பண்ணுங்கன்னு கிளம்பி வந்து வருது. இத்தனை என்னோடய எல்லா ப்ரமோஷன்லையும் சரி, என்னை இதை விட கொடுமை என்ன அப்படின்னா, நானே வெக்கப்பட்ட அளவுக்கு பண்ணுவார். இன்னொரு படம் எடுத்து வச்சுருக்காரு, நான் வேலை பார்த்தது மட்டுமே படம் எடுத்து வச்சுருக்காரு, அதை என்ன பண்ண போகிறான்னு எனக்கும் தெரியல. அதாவது நான் வேலை பார்த்து அலெக்ஸாவில் எடுத்து வச்சிருக்கேன், யாருக்கும் தெரியாமல் இது என்னடா ஃபுட்டேஜ் அப்படின்னு கேட்டால் இது கூட நீங்கள் பண்ணது அப்படின்னு, இது யார் எடுத்து வச்சா, கேமராமேன் எடுத்து வச்சிருக்காரு அப்படின்ட்டு. ஏன்னா அவ்வளோவுக்கு அவ்வளோ என்னோடய எல்லா விஷயத்தையும் புரிந்து கொண்டு, நான் நினைப்பதற்கு முன்பாகவே டக்குன்னு அடுத்த செகண்டே நான் வந்து கேமரா மாற்றிக்கோங்க அப்படின்னு சொல்லுவேன். அவர் வச்சுருப்பாரு, இல்லை சார் இங்கே பண்ணிக்கலாம் சார், நம்ம இதை பண்ணிட்டு போயிடலாம் சார்னா, டக்குன்னு எடுத்து வந்து அந்த ஷார்ட்டை நான் ஏன் வச்சேங்கிறத எடுத்துக்கிட்டு இருப்பதே கண்டுபிடிச்சிக்குவாரு, இது ஏன் வச்சுன்னு தெரியாமல் எடுத்துகிட்டு இருப்பது. அதுக்கப்புறம் அந்த ஷார்ட் முடியதுக்குள்ளாகவே அந்த ஷார்ட்டோட அதிசயத்தை, அந்த ஷார்ட்டோட விஷயங்களை கண்டுபிடிச்சிட்டு சார் மாதிரி சூப்பர் செல்வம், சூப்பர் செல்வம் அப்படிம்பார். செல்வம் என்று நான் அழைக்கக்கூடிய மிக சொப்ப நெருக்கமான மனிதர்களில் அவர் ஒருத்தர். அந்த நன்றி எப்போதுமே எனக்கு இருக்கும். ஏன்னா இந்த படத்தை நான் நினைத்தது போலவே, என் கனவில் தோன்றிய அத்தனை கலர்ஸோட, என் கனவில் தோன்றிய அத்தனை உயிர்ப்போட இந்த காட்சிகளை உங்களுக்கு முன்னாடி கொண்டு சேர்த்ததுக்கு அவருக்கு என்றைக்குமே நன்றி. நன்றி சார்.